அண்ணே என்னடா அங்கே நின்ட்டீங்க? என் ஃப்ரெண்டு பேரு சரவண. என்ன விஷயம்? அடுத்த வாரம் இவனுக்கு கல்யாணம் அண்ணே. எவ்வளோ வேணும்? ஒரு 5 லட்சம் ரூபாய். நம்ம வட்டி பார்மெண்ட் தெரியல? ஆ தெரியல, எக்ஸ்பிரஸ் தானே அது. அப்போ இப்ப மெட்ரோ 5 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 1 லட்சம் ரூபா வட்டி. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா, நான் கிளம்புறேன். ஏய் சரவணா, என்னடா வாட்டி ஒரு ப்ராப்ளம் வச்சு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீ ஒரு கோடிஸ் போற. ஸ்டூபிட்ஸ் நான்சென்ஸ் ஆஃப் பிளடி இடியட். இத புரிஞ்சுக்கடா. என்னங்க அது? ஒண்ணு இல்லைண்ணே, வட்டி உங்கள மாதிரி நியாயமா நேர்மையா கரெக்டா இருக்குன்னு தம்பிக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தேனே, அதானே. பணம் எப்ப வரும்? ஒரு மாசம். டே இடியட், எதுக்குடா ஒரு மாசம்? அப்ப 2 மாசம் கேளு ஜேம்ஸ். ஒரு மாசமே ஜாஸ்தி என்ற நீ கம்னரு அண்ணே. பணத்தை 10 நல்லா ரிட்டர்ன் பண்றோம், வேணும்னா ரிட்டர்ன் எழுதி தரோம். நீ எங்க போனாலும் உட்கார்ந்து பேசணும், அதான் என் ஆசை. கதிரேசா, வந்தவங்களை சாப்பிட வைக்காம யாரையும் விட்டுறாத, சரியா? மேலா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. எங்க உன் வீட்டுக்கு? மதுரைக்கு போயிருக்காங்க. அவனா போனானா இல்ல நீயே அனுப்பிச்சிட்ட? மாப்பிள என்ன வேலை பாக்குறாரா? நம்ம மாப்பிள மெட்ராஸ்ல பிங்க் டிவில வேலை பாத்துக்கிட்டாரு. சாப்பிட்டியா? இப்பதான வாரம் போய் சாப்பிட்டு வந்த வேலை கவனி. போ வா, தச்சு போ. ஆமா, நானு நேத்து இருந்து பாத்துக்கிருக்கேன், வச்ச கண்டு வாங்காம என்னையே குறுகுறுன்னு பாத்துக்கிருக்கேன். என்ன விஷயம்? உங்க மீசைய பார்த்தா எனக்கு ரொம்ப போராமையா இருக்கு பண்ணியாரு சார். நீ நினைக்கிற மாதிரி இது மீசை இல்ல தம்பி. அப்ப ஒட்டு மீசைங்களா? ஒரிஜினல் தான். இது எங்க குடும்பத்தோட குவாலிபிகேஷன். இந்த மீசைய நானு வாழத்தோப்பு தென்னந்தோப்பு மாதிரி பல வருஷமா உரம் போட்டு வளர்த்துக்கிருக்கேன். என்னம்மா? அப்பா ஒரு நிமிஷம் சொல்லுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது நம்ம வீட்டு பிள்ளைதான், எதுனாலும் சும்மா சொல்லு. கீதா மிஸ் ஆயிட்டா. என்னம்மா பொண்ணு நீ, கீதா இன்னிலிருந்து மிஸ்ஸஸ் ஆக போறா. வாட் எ ஜோக், வாட் எ ஜோக். அப்பா கீதா கார் டிரைவரோட ஓடி போயிட்டா. என்னம்மா சொல்ற? கீதா கார் டிரைவரோட ஓடி போயிட்டலாம். ஆமா, கீதா யாரு? என் பொண்ணுப்பா, என் பொண்ணு. கல்யாண பொண்ணு கார் டிரைவரோட ஓடி போயிடலா? வெக்கங்கட்ட விளக்கண்ண, மீசைய உரம் போட்டு வளர்த்திய நீ, உன் பொண்ணு நீ ஒழுங்கா வளர்த்தியா? ஓட்டி மண்டல உடச்சு போட்டுருவேன். பெரிய மனுஷன் பாக்குறேன். இருக்கு ஒரே ஒரு பொண்ணா, என்ன சொத்து தான் கொஞ்சம் கம்மி, வெறும் 50 கோடிதான். நானே இந்த கல்யாணத்தை நம்பி ஒரு வட்டிக்காரங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதை இந்த ஓடுகளுக்காக செலவு பண்ணி தொலைச்சிட்டேன். இப்ப இந்த பணத்தை நான் எப்படி திரும்ப கட்ட போறேனோ தெரியலையே. நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. ஐயா நீ எதுக்கே பயப்படுற? நம்ம பண்ணையாரு பொண்ண மானம் கட்டி வளர்த்தாலும் அவர் மானஸ்தையா. உன் 5 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் குடுக்காமையா போயிடுவாரு? ஆமா ஆமா, குடுப்பாரு குடுப்பாரு. இவர் சொத்தெல்லாம் ஓடி போச்சு, அவர் பொண்ணு கீதா அவ பேர்லதான் இருக்கு. இவருக்குன்னு இருக்கிறது 2 சட்டை வெட்டியும் போட்டு வர கவரி நகையா போச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேக்கு கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஐயோ, இதுக்கு போய் ஏன் அழுகுறீங்க? நான் வேணா வேற சீட்ல போய் உட்காந்துக்கிறேன்.
நான் ஒண்ணு அது கழுவலங்க. ப்ளீஸ் அழாதீங்க. ஹலோ, அழாதீங்க. ஏங்க, இப்போ என்னங்க உங்க பிரச்சனை? நீங்க ஏன் அழுவறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? நானும் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். கல்யாண பொண்ணு கீதாவோட தூரத்து ரிலேட்டிவ் அவ கார் டிரைவரோட ஓடி போனதை நினைச்சு தானே அழுவறீங்க? அவ யார் கூட ஓடி போயிருந்தாலும் அழுதுருப்பாங்க. அது என்னங்க அது? பணக்காரட்டு பொண்ணுங்களா கார் டிரைவரோட ஓடி போகுதுங்க? பணக்காரங்க வீட்டுல தானே கார் இருக்கும். என்னங்க கலாய்க்கிறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, என்ன நடந்தாலும் ஒரு ஆம்பளை பையன் அழக்கூடாது. கீதா போனா என்னங்க, அவளை விட பெட்டரா உங்களுக்கு ஒரு சீதா கிடைப்பா. பாருங்க, உங்க பேர் சீதாவா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, எனக்கு அந்த கீதா ஓடி போனதை பத்தி கூட கவலை இல்லைங்க. ஆனா அந்த 100 கோடி. 100 கோடியா? இல்ல இல்ல, ஊர் கூடி ஊரே கூடி நின்று எனக்கு காரி துப்பிச்சுங்க. ஊரை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? உங்களை பத்தி யோசிங்க. இப்படி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டோமேனு அந்த பொண்ணு தான் அழுவணும். அழுவான்றீங்க? கண்டிப்பா அழுவா. தேங்க்ஸ்ங்க. எஸ், பை தி வே, ஐ அம் தீபிகா. சரவணன், நீங்க பிங்க் டேபிள்ல வர்க் பண்றதா கேள்விப்பட்டேன். என்னவா இருக்கீங்க? அது ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கறங்க. முக்கியமான பொறுப்புனா? அந்த சேனல் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா வரீங்களா? சும்மா லோட லோடனு. சாரி சார். பேசிட்டு பத்து நாள்ல பணம் வரும் சொன்ன, ஆளும் வரல காலும் வரல, பணம் எப்ப வரும்? ஒரு 3 வருஷத்துல 3 மாசம் சரியா இருந்து 3வது மாசம் கையில பணம் இருக்கும். ஆமாண்ணா, அது வரைக்கும் வட்டி கரெக்டா கட்டிடுவானே.